சாலி கிராமத்துல இருக்கிற ஸ்ரீ காமட்சி மஹால் வந்திருக்கோம். ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் பார்க்க வந்திருக்கோம். நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு, பயங்கரமான வேற லெவல் மேரேஜ் இது. பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து வெல்கம் கேர்ள்ஸ் கியூட்டா வெல்கம் பண்றாங்க. ஸ்வீட்ஸோட ஃப்ளவர்ஸோட பாத்தீங்கன்னா நம்மளுக்காக கிரியேட்டிவா பாத்தீங்கன்னா ஒரு இளநீ இதுல பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட பேரை வந்து செம்ம கிரியேட்டிவா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கியூட்டா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கியூட்டர்ஸோட நம்ம உள்ள போறோம். பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வெல்கம் ஜூஸ் கொடுக்குறாங்க, வாட்டர் மெலன் ஜூஸ் கொடுக்குறாங்க, வேற லெவல் டேஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக பாத்தீங்கன்னா சாக்லேட் ஃபவுண்டைன் வச்சிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. எல்லாம் சாப்பிட்டு சமயம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக சாட் ஐட்டம்ஸ் வச்சிட்டு இருக்காங்க, பானிபூரி எல்லாம் பையா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக சுட சுட டீ காஃபி ஹார்லிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக மாஸ்டர் வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் சமயம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்காகவும் வந்து மெகந்தி டேட்டூஸ் எல்லாம் நம்மளுக்கு போட்டுட்டு இருக்காங்க. எல்லா லேடிஸும் கேர்ள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சமயம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா செம்ம மாசா மாப்பிளையும் பொண்ணும் பயங்கரமா என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆரத்தி தட்டு 21 தட்டுல ஆரத்தி எடுக்கிறாங்க. செம்மையா சூப்பரா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. நாடகம் மற்றும் திரைப்பட நடிகர் எஸ் பி சேகர் அவர்கள் வந்திருந்தாங்க. நம்ம நியூ ஜேகே ஃபுட்டை சாப்பிட்டு செமையா இருந்ததுன்னு சொல்லி வாழ்த்துனாங்க. நம்ம நியூ ஜேகே கேட்ரிங் குமார் சார் தான் அவருக்கு வந்து சாதங்கள்லாம் பரிமாறினாரு. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு மனதார வாழ்த்திட்டு போனாங்க. அதே மாதிரி எல்லாருமே நல்லா சாப்பிட்டு செமையா என்ஜாய் பண்ணிருக்காங்க. நீங்களே பாருங்க. பாதாம் அல்வா ஸ்வீட் சூப்பரா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா சம கிரீமியா எம்மியா இருந்தது. இடியாப்பம் வச்சிருக்காங்க. இடியாப்பத்துக்கு பாத்தீங்கன்னா ஒயிட் வெஜ் குருமா வச்சிருக்காங்க, சூப்பரா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக ஊத்தாப்பமும் கார சட்னியும் நம்ம வீட்டுல எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி ஸ்பைசியா சூப்பரா இருந்தது. செம்மையா என்ஜாய் பண்ணிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக சீஸ் நெக்கட்ஸ் வச்சிருக்காங்க, டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்றாரு, அவ்வளோ ஹாட்டா சூப். அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் டிஷ் பாத்தீங்கன்னா நம்மளுக்காக பலாக்கா பிரியாணி வச்சிருக்காங்க. பலாக்கா பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்காக ஆனியன் ரைத்தா இருக்கு, ஆனியன் ரைத்தாவோட சாப்பிட்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து நம்மளுக்காக வந்து சுட சுட பன்னீர் 65 வச்சிருக்காங்க, செம்ம சாஃப்டா சூப்பரா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது சாப்பிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ள வச்சிருக்காங்க, செம்ம கிரியேட்டிவா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையோட பேரை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நியூ ஜேகே கேட்டரர்ஸ் வந்து இதை கூட பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளத்துக்கு வந்து நம்ம வந்து பிஸ்மில்லாபாத் வச்சிருக்காங்க. அந்த பிஸ்மில்லாபாத்ல இருக்கிற கீயோட சாப்பிடும் போது சூப்பரா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸோட தக்காளி ரசம் ஊற்றுறாங்க. தக்காளி ரசம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்காக பாத்தீங்கன்னா சைட் டிஷ் பாத்தீங்கன்னா கருணக்கிழங்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. அதில் இருக்க ஸ்பைசியோட ரசம் சாதம் சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக கோஸ் பொரியல் வச்சுருக்காங்க, கோஸ் பொரியலோட சாப்பிடும் போது சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பட்டர் கர்ட் ரைஸ் வச்சுருக்காங்க. நம்ம கேட்ரைஸில் வந்து செம்மையாக இருக்கும், பட்டரோட சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். வத்த குழம்போட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். மேங்கம் பிக்கலோட சாப்பிட்டாரு, சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லேருந்து ஆரம்பித்தாங்க, ஸ்வீட்டில் முடிக்கிறாங்க. ஆக்ரா பான் ஸ்வீட் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பாதாம் ஸ்வீட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து அப்புக்கட்டு ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம் இல்லாமல் அந்த மெனு க்ளோஸ் பண்ண முடியாது. நல்லா சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிருக்காங்க.
பாத்தீங்களா மாப்பிள்ளையும் பொண்ணு ஃபேமிலி எல்லாம் வந்து செம்மையா டான்ஸ் ஆடி செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் வந்தா நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் உங்களுக்கு தவறாம வரணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.